பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடம் 14 கரிம நைட்ரஜன் சேர்மங்கள். கரிம வேதியியல் கடினம் என நினைக்கின்ற மாணவர்கள் கரிம வேதியியலில் கேட்கப்படுகின்ற சமன்பாடு கேள்விகளில் எவ்வாறு குறைந்தபட்ச மதிப்பெண்ணையாவது பெறுவது என்பதை பற்றி பார்ப்போம். 1. ஆஃப்மன் இறக்க வினை. அமைடிலிருந்து ஓரினிய அமீன் தயாரித்தல். அசிட்டமைடு புரோமின் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து மெத்தில் அமீனை பெறுகிறது. மெத்தில் அமீன் என்பது ஒரு ஓரிணைய அமீன். கேள்வி எண் 2. கேப்ரியல் டாலிமைட் தொகுப்பு முறை. டாலிமைட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து பொட்டாசியம் டாலிமைடாக மாறுகிறது. பொட்டாசியம் டாலிமைட் அல்கைல் ஹாலைட் RX உடன் வினை புரிந்து என் அல்கைல் டாலிமைடை பெறுகிறது. என் அல்கைல் டாலிமைடானது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து ஓரிணைய அமீனை தருகிறது. கேப்ரியல் டாலிமைட் தொகுப்பு முறை மிக முக்கியமான கேள்வி. 3. குளோரோபிக்ரின் தயாரித்தல். நைட்ரோமீத்தேனானது குளோரின் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து குளோரோபிக்ரின் அதாவது ட்ரை குளோரோ நைட்ரோமீத்தேனை தருகிறது. கேள்வி எண் 4. டயசோ ஆக்டர் வினை என்றால் என்ன? அனிலினானது நைட்ரஸ் அமிலம் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் 273 கெல்வின் வெப்பநிலையில் வினை புரிந்து பென்சின் டயசோனியம் குளோரைடை தருகிறது. இந்த வினையே டயசோஆக்டல் வினை என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 5. கார்பைல் அமீன் வினை. ஓரினை அமீனை கண்டறியும் ஆய்வு. தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி. மெத்தில் அமீன் ஓரினை அமீன். இது குளோரோஃபார்ம் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து மெத்தில் ஐசோசயனைடை தருகிறது. இது அறுவருக்கு தக்க மனத்தை கொண்ட சேர்மம். இந்த மனத்தை கொண்டுதான் ஓரணி அமீன்கள் இந்த ஆய்வின் மூலமாக கண்டறியப்படுகின்றன. கேள்வி எண் 6. கடுகு எண்ணெய் வினை. மெத்தில் அமீன் கார்பன் டை சல்பைடுடன் மெர்குரி குளோரைடு முன்னிலையில் வினை புரிந்து மெத்தில் ஐசோசயனேட்டை தருகிறது. கடுகு எண்ணெய் வினை என அழைக்கப்படுகிறது. ஏ. ஆஃப்மன் கடுகு எண்ணெய் வினை. அனிலினானது கார்பன் டை சல்பைடுடன் சேர்த்து சூடுபடுத்தும் பொழுது முதலில் எஸ் டைபினை தயோ யூரியா கிடைக்கிறது. இது அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் சேர்த்து வினைப்படுத்த ஐசோ தயோ சயனேட் கிடைக்கிறது. இந்த வினையே ஆஃப்மன் கடுகு எண்ணெய் வினை என்று அழைக்கப்படுகிறது. 8. கேட்ரமேன் வினை அல்லது பென்சின் டயசோனியம் குளோரைடிலிருந்து குளோரோபென்சின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதற்கும் இதுவே வினை. பென்சின் டயசோனியம் குளோரைடு நன்கு தூள் செய்யப்பட்ட காப்பர் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் முன்னிலையில் வினை புரிந்து குளோரோபென்சினை தருகிறது. இந்த வினையே கேட்ரமேன் வினை என்று அழைக்கப்படுகிறது. 9. சான்மயர் வினை. பென்சின் டயசோனியம் குளோரைடிலிருந்து குளோரோபென்சின் தயாரித்தல். பென்சின் டயசோனியம் குளோரைடு குப்ரஸ் குளோரைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் முன்னிலையில் வினை புரிந்து குளோரோபென்சினை தருகிறது. இவ்வினையே சான்மயர் வினை என்று அழைக்கப்படுகிறது. 10. கேம்பர் பெட்மேன் வினை. பென்சின் டயசோனியம் குளோரைடானது பென்சினுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினை புரிந்து பை பினைலை தருகிறது. இவ்வினை கேம்பர் பெட்மேன் வினை என அழைக்கப்படுகிறது. 11. பென்சின் டயசோனியம் குளோரைடிலிருந்து பீனால் தயாரித்தல். பென்சின் டயசோனியம் குளோரைடு நீருடன் சேர்த்து சூடுபடுத்தும் பொழுது பீனால் கிடைக்கிறது. 12. தோர்ப் நைட்ரைல் குறுக்க வினை. ஆல்பா ஹைட்ரஜனை கொண்ட நைட்ரைலானது மற்றொரு ஆல்பா ஹைட்ரஜனை கொண்ட நைட்ரைலுடன் சோடியம் மற்றும் ஈதர் முன்னிலையில் வினை புரிந்து இமினோ நைட்ரைல் தருகிறது. இத்தகைய வினைகளே தோர்ப் நைட்ரைல் குறுக்க வினை என்று அழைக்கப்படுகிறது. 13. மிக முக்கியமான கேள்வி. நைட்ரோபென்சினின் ஒடுக்க வினைகள். ஏ. நைட்ரோபென்சினின் வலிமையான அமிலக்கரைசலில் ஒடுக்கம். நைட்ரோபென்சினானது டின் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் முன்னிலையில் உருவாகின்ற திரவிநிலை ஹைட்ரஜனால் ஒடுக்கப்பட்டு அனிலினை தருகிறது. பி. நைட்ரோபென்சினின் நடுநிலை கரைசலில் ஒடுக்கம். நைட்ரோபென்சினானது ஜிங்க் மற்றும் அமோனியம் குளோரைடு முன்னிலையில் உருவாகின்ற திரவிநிலை ஹைட்ரஜனால் ஒடுக்கப்பட்டு ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீனை தருகிறது. சி. நைட்ரோபென்சினின் கார கரைசலில் ஒடுக்கம். நைட்ரோபென்சின் குளுக்கோஸ் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் ஒடுக்கமடைந்து அசாக்சி பென்சினை தருகிறது. அதே நேரத்தில்
நைட்ரோபென்சின் ஆனது ஸ்டானஸ் குளோரைட் மற்றும் சோடியம் ஹைட்ரோக்சைட் முன்னிலையில் ஒடுக்கமடைந்து அசோ பென்சினை தருகிறது. நைட்ரோபென்சின் ஜிங்க் மற்றும் சோடியம் ஹைட்ரோக்சைட் முன்னிலையில் ஒடுக்க வினைக்குட்பட்டு ஹைட்ரசோ பென்சினை தருகிறது. 14வது பாடம் கரிம நைட்ரஜன் சேர்மங்கள். இந்த பாடத்தில் சமன்பாடுள்ள கேள்விகள் பொது தேர்வில் கேட்கப்படும் பொழுது கரிம வேதியியல் கடினம், அதில் உள்ள சமன்பாடுகள் எழுதி மதிப்பெண் பெறுவது கடினம் என நினைக்கின்ற மாணவர்கள் இவ்வாறாக எழுதினாலே குறைந்தபட்ச மதிப்பெண்ணை பெறலாம். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.